ரேகா கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிக்கன் மார்டடெல்லா. அப்படி இல்ல அதுக்கு இன்னொரு பேரு அப்படின்னா சிக்கன் சலாமி அப்படின்றதுதான். ஓகேங்களா? எப்பயுமே நம்ம வந்து கடையில பார்த்தோம்னா இந்த சிக்கன் மார்டடெல்லா ரெடிமேடா வச்சிருப்பாங்க, நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம ஃப்ரையோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பட் நம்ம அதை வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது, ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். எப்ப எப்பெல்லாம் நமக்கு தேவையா செஞ்சு வச்சுக்கிட்டு அவசரமா ஏதாவது வேலை இல்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஈஸியா ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நம்ம வந்து ஒரு ஃப்ரோசன் ஐட்டமாவே வந்து நம்ம இதை வீட்லயே நம்ம செஞ்சு ஃப்ரோசன் வச்சுக்கலாம் நம்ம. சோ அந்த ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் திரேகா கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். நான் வந்து குடமுளகாய் ஆரஞ்சு கலர்ல ஒரு அரை குடமுளகாய் எடுத்திருக்கேன். சோ எல்லா சைடும் வந்து படுற மாதிரி நெருப்புல நல்லா காமிச்சுக்கோங்க. ஓகே பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாமே கருக ஆரம்பிச்சிருச்சா? கருகிருச்சுன்னு நினைச்சு பயந்துடாதீங்க, வெறும் தோல் மட்டும்தான் கருகி இருக்கும். ஸோ இதை அப்படியே என்ன பண்ணணும், நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் பஸ்தனி எடுத்துட்டேன். இப்போ இந்த கேப்சிகத்தை இது உள்ள போட்டுருவோம். இதுக்கு நல்லா ஃபுல்லாக முங்குற மாதிரி நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. இது லைட்டாக ஆறினோடனே நம்ம வந்து இந்த தோலை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, சிக்கன் மார்டடெல்லாக்கு நம்ம வந்துட்டு 250 கிராம்க்கு வந்து சிக்கன் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து குடமுளகாய் வந்து சுட்டு எடுத்தோம் இல்லையா, அதை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல்லாம் உரிச்சிட்டு. ஸோ அதை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூனுக்கு உப்பு, 2 டீஸ்பூனுக்கு நான் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூனுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க ஃபுல்லாக எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு கட்டிங் போர்டு எடுத்துகிட்டு இது மேலே வந்து நான் வந்து பேக்கிங் பேப்பரை வைக்கிறேன். ஓகே, பேக்கிங் பேப்பர் போட்டு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், இதை வந்து இது மேலே வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா தட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து தட்டிக்கிட்டேன். இது மேலே வந்து நம்ம வந்து பிளாக் கலர் ஆலிவ் இந்த மாதிரி இந்த கலரில் க்ரீன் கலர் ஆலிவ் வந்து நம்ம வந்து இது மேலே வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். டெக்கரேட்டுன்னு இல்லை, கொஞ்சம் உள்ளே நமக்கு ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கும், சாப்பிடவும் டூ சூப்பராக இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ ஆலிவ் எல்லாத்தையும் வச்சாச்சு. நம்ம இந்த பேப்பரை வந்து ரவுண்டாக வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு பேப்பரை வந்து உள்ளே கொண்டு வராதிங்க, பேப்பர் வெளியிலேயே இருக்கட்டும். நம்ம இதை நம்ம சிக்கன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் வெளியில் கொண்டு ரவுண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. பாருங்க, இதே மாதிரி பேப்பரை உள்ளே வைக்காமல் வெறும் இதை மட்டும் ரொட்டேட் பண்ண மாதிரி இருக்கா, இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சுற்றிட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணணும், இந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பரோடையே சேர்த்து நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஓரத்தில் வந்து நம்ம சாக்லேட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து டைட்டாக வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடலாம். பாருங்கள், ரெண்டு சைடும் நல்லா சாக்லேட் மடக்கி வைக்கிற மாதிரி மடக்கி வச்சாச்சு. இதை நம்ம வந்து அப்படியே வந்து தண்ணி உள்ளே வந்து எடுத்து போட்டு ஸ்டீம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃபாயில் பேப்பரை போட்டு அது மேலே இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு இட்லி குண்டான்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம வச்சிருக்கேன் பாருங்க ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கேன். அதை இதில் உள்ள பொறுமையாக போடுங்கள். ஸோ இந்த தண்ணி அது நல்லா கொதிச்சு இது நல்லா அது ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ள அது வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே இதை வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாயில் பேப்பரை எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிரிச்சிடலாம். வாவ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து இதை வெளில எடுத்துடலாம் நம்ம. ஓகே இப்போ இதை எடுத்தாச்சு. கரெக்டாக நம்ம வந்து மெலிசாக நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ண உடனே நடுவில் வந்து ஆலிவ், இதை சுற்றி கேப்சிகம், கொஞ்சம் வந்து பெப்பர், இதெல்லாம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். ஓகே இப்போ நம்ம சிக்கன் மாட்டர்டெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோக்குள்ள பாத்திருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபியை வந்துட்டு அந்த மாட்டர்டெல்லாவை வந்து நம்ம வந்து வீட்லயே செய்யறதுனால ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதா இருந்தா நம்ம வந்து அந்த 1 week வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃப்ரீசர்ல வைக்கிறீங்கன்னா 2 to 3 weeks நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுல வந்து சிக்கன் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து அரைச்சு வீட்லயே நம்ம அரைச்சிக்கலாம். இல்லையா நம்ம கடையிலே வந்து சிக்கன் மைனஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அரைச்சே அதையும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு ரெசிபி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து பிஸ்கெட் மாதிரி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா வெறுமனையா வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ப்ரோட்டீன் ஃபுட் இல்லையா, ஸோ ஹெல்த்தி ஃபுட் இது. ஸோ இதை வந்து செஞ்சு முடிச்சாச்சு. சிக்கன் மாட்டடெல்லாம் கடையில விற்கிறத நம்ம வீட்டுல ஈஸியா ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை எப்படி எல்லாம் நம்ம சாப்பிடுறது, நம்ம என்ன அப்படியே சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். ஸோ எப்படி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்டா வந்து நம்ம அந்த சிக்கன் மாட்டடெல்லாம் செஞ்சோம் இல்லையா, கட் பண்ணி வச்சோம். ஸோ இதை அப்படியே சாப்பிடலாங்க. செஞ்சு அப்படியே சுட சுட சாப்பிடலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட நம்ம வந்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்படியே சாப்பிடலாம். செகண்ட் இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா இதை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த வீடியோவை டக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே நம்ம வந்து ஒரு தவா எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டா வந்து கோகனட் ஆயில் தான் ஊத்திருக்கேன். இதுல நம்ம வந்து செஞ்சு வச்சிருந்த சிக்கன் மாட்டடெல்லாவை இதுல வந்து வச்சிடலாம், ப்ளேஸ் பண்ணிடலாம். இது ஒரு 1 minute இந்த சைட்ல இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறமா அதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 1 minute ஆயிருக்கு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு, இது ஒரு 1 minute. ஓகே இப்போ வந்து இந்த சைடு வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரை பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். போத் சைடு வந்து நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. சோ தேர்டா வந்து இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆம்லெட் ரோல் இல்ல சப்பாத்தி ரோல் இல்ல தோசை நம்ம போட்டோம்னா அதையும் நம்ம வந்து இதுக்குள்ள வந்து ரோல் பண்ணிக்கலாம். சோ அந்த எப்படி அதை வந்து நம்ம ரோல் பண்றது, அது வந்து ரவுண்டா இருக்கே அதை அப்படியே ரோல் பண்ணா உடஞ்சிரும் அப்படின்லாம் நினைப்பீங்க இல்லையா. சோ அதுக்கான வீடியோ நான் இப்ப போட்டிருக்கேன், வாங்க போய் பார்க்கலாம். ஓகே ஒரு பீஸ் சிக்கன் மாட்டடெல்லாவை எடுத்து ரொம்ப மெல்லிசா நம்ம வந்து குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே இப்ப வந்து அதுல ஒரு பேன்ல வந்து ஆம்லேட் நம்ம ஒரே ஒரு முட்டை கொஞ்சமா உப்பு பெப்பர் அதுக்கப்புறம் லைட்டா பால் ஊத்திருக்கேன். ஸோ நம்ம பால் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த முட்டை ஆம்லேட் வந்து நல்லா பிளஃபியா வரும். ஸோ அதுக்காக ஊத்திட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுருங்கள், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்கள். ஸோ வந்து ஆம்லேட் மேலே வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் மாட்டடெல்லாவை ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆம்லேட்டை வந்து நம்ம திருப்பிலாம் போட தேவையில்ல, அது நல்லா வந்து இந்த சைட்லயே ஒரே சைட்லயே நல்லா வெந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக ரோல் மாதிரி வந்து உருட்டிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம சப்பாத்தி ரோலர்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆம்லேட் ரோல் வித் சிக்கன் மாட்டடெல்லாம். சிக்கன் ஆம்லேட் வீடியோ பாத்தீங்க இல்லையா, சோ இதுதான் அது. சோ எப்பயுமே நம்ம வந்து ஆம்லேட்ல வந்து வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி போட்டுதான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம். சோ இந்த மாதிரி சிக்கனையும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
இத வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஓகே, சோ फोर्थ ரெசிபியா வந்து சிக்கன் மாட்டடல்லா கிரேவி. நம்ம நார்மலா செய்யற கிரேவி மாதிரி தான். சோ அந்த வீடியோவும் இப்போ நாங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து அடுத்ததா ஒரு ரெசிபிக்கு வந்து ஒரு pan எடுத்து வச்சு அதுல 2 டீஸ்பூனுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, எண்ணெய் காஞ்சோனே நான் இதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அரை டீஸ்பூனுக்கு உப்பு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது வந்து கொதிக்கட்டும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து கிரேவி பதமாக வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த டைம்ல வந்துட்டு நம்ம வந்து அந்த சிக்கன் மார்டடெல்லாவை லைட்டா வந்து ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நான் வந்து 2 மார்டடெல்லாவை குட்டி குட்டி பீஸா இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட போட்டாச்சு. ஃபுல்லா மசாலாவோட நல்லா அந்த பீஸ் உடையாத மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டா சிம்மிலே வந்து ஒரு 1 நிமிஷம் வச்சிருப்போம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ 4th ரெசிபியா நம்ம வந்து கிரேவி செஞ்சோம் இல்லையா. சோ அத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ செம டேஸ்டா இருக்குங்க. அந்த கிரேவி வந்து அந்த சிக்கன் மோரடல்லல உள்ள அந்த கிரேவி இறங்கி டேஸ்டே வேற லெவல்ல இருக்கு. நம்ம வெறும் சிக்கனை வந்து செஞ்சு சாப்பிட்ட கூட இந்த ஒரு டேஸ்ட் வராது. இது ஒரு வேற டேஸ்டாவும் இருக்கு, சூப்பர் டேஸ்டாவும் இருக்கு. ஓகே, 5th ரெசிபியா நம்ம வந்து கடையில எல்லாம் வந்து பர்கர் வாங்கி சாப்பிட்டுறோம். பன்னுல செஞ்சு வச்சிருப்பாங்க. சோ பன்னையே இல்லாம எப்படி நம்ம வந்து இன்னைக்கு பர்கர் செய்யறது? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்கன் இட்லி பர்கர். ஸோ வந்து ஒரு இட்லி எடுத்து இதை வந்து நம்ம வந்து ரெண்டா பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இட்லியை வந்து ரெண்டாக கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது மேலே ஃபுல்லாக நம்ம வந்து சாசா தடவும் பர்கரில். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி நம்ம தடவிக்கலாம். சட்னி, என்னது சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்க இல்லையா இட்லிக்கு, ஸோ அதை கூட நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இதை வந்து தடவிக்கிறேன். ஓகே, 2 இட்லி மேலேயும் நல்லா வந்து தடவியாச்சு. அதுக்கு மேலே மொசரில்லா சீஸ் வந்து, மொசரில்லா சிடார் சீஸ் ஃபார் பர்கருக்கு இருக்கும் இல்லையா, அந்த சீஸ் அது மேலே வச்சுட்டு. ஓகே, நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன் மார்டடெல்லாம், இது அப்படியே வந்து பச்சையாகவே வந்து இது மேலே வச்சுருங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த இட்லியை வந்து கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய இட்லி சிக்கன் பர்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம், இல்லை டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், ஸோ எல்லாம் கலந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்மளுடைய சிக்கன் இட்லி பர்கர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா. சோ இந்த இட்லி பர்கர் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம பன்னோட பர்கரோட இந்த பர்கர் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணிட்டேன். சோ ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா நீங்க வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தி ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மோட்டடெல்லாம் வச்சு 5 ரெசிபி அசத்தெல்லாம் நீங்க வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. இதை நம்ம சாப்பிடும் போது அது சிக்கன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் சாப்பிடும் போது. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி புதுசு புதுசா செஞ்சு கொடுக்கும் போது. ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த சிக்கன் மோட்டடெல்லாம் கீட்டோரஸ் டயட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், பேலியோ டயட்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் சேர்த்து உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல போட்டிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம தீரேகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னும் பல வித்தியாசமான மற்றும் ஆரோக்கியமான ரெசிபி மற்றும் பிளாக் உடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.